அமைச்சர் ஆர் பி உதயகுமார் எம்ஜிஆர் ஜெயலலிதாவிற்காக கட்டிய கோவிலில் தமிழக முதல்வர் மற்றும் துணை முதல்வர் அமைச்சர்கள் படங்களுடன் தற்போது பாஜக பிரமுகர்களின் புகைப்படங்கள் இடம்பெற்றிருப்பது அதிமுக தொண்டர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே டி குன்னத்தூரில் அமைந்துள்ள இந்த கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா, ஜே பி நட்டா, நிர்மலா சீதாராமன், எல் முருகன், ஸ்ரீனிவாசன் ஆகியோரது புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன. ஏற்கனவே கோவில் மண்டபத்தின் வர்ணம் பாஜக கட்சி கொடி நிறமான பச்சை ஆரஞ்சு நிறத்தில் மாற்றப்பட்டிருந்தது தொண்டர்களிடையே எதிர்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. தற்போது பாஜக தலைவர்கள் படமும் இடம்பெற்றிருப்பது மேலும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் மீனவர்கள் 20 பேரை இலங்கை மீனவர்கள் சிறைப்பிடித்துள்ளதாக வெளியான தகவலால் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த 3 படகுகளில் 34 மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். அதில் 14 மீனவர்கள் மட்டும் கரை திரும்பிய நிலையில் 2 படகுகளில் சென்ற 20 மீனவர்கள் தற்போது வரை கரை திரும்பவில்லை. அவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துள்ளதாக தகவல் பரவியது. இதனால் காரைக்கால் மீனவ கிராமங்களில் பரபரப்பு நிலவி வருகிறது. கர்ணன் திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள பண்டாரத்தி புராணம் என்ற பாடல் வரிகள் மஞ்சனத்தி புராணமாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக இயக்குநர் மாரி செல்வராஜ் தெரிவித்துள்ளார். தனுஷ் நடித்த கர்ணன் திரைப்படத்தில் உள்ள பண்டாரத்தி பாடலில் குறிப்பிட்ட சமூகத்தின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அறிக்கை விடுத்துள்ள படத்தின் இயக்குநர் மாரி செல்வராஜ், பண்டாரத்தி புராணம் பாடல் குறித்து ஏற்பட்டுள்ள விவாதத்தை முடித்து வைக்க இனி பண்டாரத்தியை மஞ்சனத்தி என்று அழைக்க முடிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ரத்தத்தோடு கலந்து காலத்தின் தேவைகளான பண்டாரத்திகளின் கதைகளை தனது திரைக்கதையில் காட்சிப்படுத்தியுள்ளதாக மாரி செல்வராஜ் தெரிவித்துள்ளார். தபால் வாக்குக்கு அனுமதிக்கப்பட்டவர்களின் பட்டியலை தேர்தல் ஆணையம் வழங்கவில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக வழக்கு தொடர்ந்துள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி மற்றும் வேட்பாளர்களுக்கு மார்ச் 29 தபால் வாக்கு செலுத்த அனுமதிக்கப்பட்டவர்களின் பட்டியலை வழங்க உயர்நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவின்படி பட்டியல் வழங்கப்படாததை எதிர்த்து திமுக முதன்மைச் செயலாளர் கே என் நேரு தரப்பில் நீதிமன்றத்தில் அவசர வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அதில் இன்று முதல் தபால் வாக்குச்சீட்டு வழங்கும் பணி துவங்க உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கை நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி அமர்வு கூறியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாட்டில் உள்ள கால்நடை கல்லூரியில் பயிலும் மேலும் 20 மாணவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாகவே அந்த மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் இடையே தொற்று பரவல் அதிகரித்து காணப்படுகிறது. அந்த வகையில் கால்நடை கல்லூரியைச் சேர்ந்த மாணவர் ஒருவருக்கு சமீபத்தில் தொற்று உறுதியானது. அதனைத் தொடர்ந்து அங்குள்ள 400 மாணவர்களுக்கு பரிசோதனை மேற்கொண்டதில் மேலும் 20 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. இதேபோல் காஞ்சிபுரம் பொன்னேரிக்கரை அருகே உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் பயிலும் மேலும் 15 மாணவர்களும் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். முன்னதாக இதே கல்லூரியைச் சேர்ந்த 38 பேருக்கு 2 தினங்களுக்கு முன்பு கொரோனா தொற்று உறுதியானது குறிப்பிடத்தக்கது. கோவை மாவட்ட புதிய ஆட்சியராக எஸ் நாகராஜ் பொறுப்பேற்றுக் கொண்டார். கோவை மாவட்ட ஆட்சியராக இருந்த ராசாமணியும் மாநகர காவல் ஆணையராக இருந்த சுமித் சரணும் குறிப்பிட்ட தரப்புக்கு ஆதரவாக செயல்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனையடுத்து இருவரையும் நேற்று பணியிட மாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து புதிய ஆட்சியராக எஸ் நாகராஜனும் மாநகர காவல் ஆணையராக டேவிட்சன் தேவாசிர்வாதனும் நியமிக்கப்பட்டனர். இந்த நிலையில் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எஸ் நாகராஜ் பொறுப்பேற்றுக் கொண்டார். சட்டமன்ற தேர்தலில் பரப்புரை மேற்கொள்வதற்காக வரும் 27 பிரியங்கா காந்தி தமிழகம் வருகிறார். திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் 25 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராகுல்காந்தி 4 கட்டமாக சேலத்தில் வரும் 28 கூட்டணி கட்சி தலைவர்களோடு ஒரே மேடையில் பங்கேற்க உள்ளார். இந்நிலையில் பிரியங்கா காந்தி தமிழகத்திற்கு பிரச்சாரத்திற்காக வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அசாம் மாநிலத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள பிரியங்கா காந்தி வரும் 27 தமிழகத்திற்கு வர உள்ளார். அவர் கன்னியாகுமரியில் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்திற்கு கொரோனா தொற்று இல்லை என தெரிய வந்துள்ளது. விருதாச்சலத்தில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டிருந்த பிரேமலதாவிற்கு மேற்கொள்ளப்பட்ட கொரோனா பரிசோதனையில் அவருக்கு நெகட்டிவ் என முடிவு வந்துள்ளது. தேமுதிக துணைச் செயலாளர் எல் கே சுதீஷ் அவரது மனைவி பூர்ணிமாவிற்கு கொரோனா இருப்பதால் பிரேமலதாவுக்கும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளுமாறு சுகாதாரத்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டனர்.
இதையடுத்து பிரச்சாரத்தில் உணவு இடைவேளையின் போது பிரேமலதாவிற்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. தற்போது அவருக்கு கொரோனா இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. இதனை கடலூர் மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரி உறுதி செய்துள்ளார். சென்னை விருகம்பாக்கம் தொகுதி தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதிக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் தேமுதிக சார்பில் பார்த்தசாரதி போட்டியிடுகிறார். இதற்காக தனது தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அவர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தார். இந்த நிலையில் அவருக்கு கடந்த சில நாட்களாக லேசான காய்ச்சல் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டதில் தொற்று இருப்பது உறுதியானது. இதனையடுத்து பார்த்தசாரதி வீட்டில் தனிமைப்படுத்திக் கொண்டார். மேலும் தன்னுடன் தொடர்பில் இருந்த அனைவரும் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என அவர் அறிவுறுத்தியுள்ளார். ஏற்கனவே தேமுதிக துணைச் செயலாளர் எல் கே சுதீஷ், சேலம் மேற்கு தொகுதி தேமுதிக வேட்பாளர் அழகாபுரம் மோகன்ராஜ் ஆகியோர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். கர்நாடக எம்எல்ஏக்கள் தங்களுக்கு ஒரு மனைவி ஒரு குடும்பம்தான் உள்ளது என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் சுதாகர் பேசியுள்ளது சர்ச்சையாகியுள்ளது. அண்மையில் அந்த மாநில நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் ரமேஷ் ஜர்கிஹோலி பெண் ஒருவருடன் நெருக்கமாக இருப்பதைப் போல விடிய விடியாகி சர்ச்சையை உண்டாக்கியது. இந்த பிரச்சனையை சட்டமன்றத்தில் எழுப்பிய காங்கிரஸ் கட்சியினர் இரண்டு நாட்களாக அவையை முடக்கி வருகின்றனர். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் அனைத்து எம்எல்ஏக்களும் தாங்கள் திருமணத்தை மீறிய பந்தத்தில் இல்லாதவர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்றார். இந்த விவகாரத்தில் சொந்த கட்சி எம்எல்ஏக்களே சுதாகருக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர். எதிர்ப்புகள் வலுத்ததை அடுத்து தனது கருத்தை திரும்பப் பெறுவதாக சுதாகர் அறிவித்தார். சர்வதேச அளவில் 82 நாடுகளில் சுமார் 8000 இந்தியர்கள் சிறையில் உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மக்களவையில் எழுப்பப்பட்ட இது தொடர்பான கேள்விக்கு எழுத்துப்பூர்வ அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. சவுதி அரேபியா உள்ளிட்ட 6 வளைகுடா நாடுகளில் மட்டும் 4058 இந்தியர்கள் சிறையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட 11 நாடுகளில் 100 அதிகமான இந்தியர்கள் பல்வேறு வழக்குகளில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அண்டை நாடுகளான நேபாளத்தில் 886 பேரும், பாகிஸ்தானில் 524 பேரும் மற்றும் சீனாவில் 157 இந்தியர்களும் சிறையில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எகிப்த் இஸ்ரேல் இடையே உள்ள சூயஸ் கால்வாயில் சரக்கு கப்பல் பழுதாகி நின்றதால் கப்பல் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தி எவர் கிவன் என்ற பனாமா நாட்டு சரக்கு கப்பல் ஆசியாவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையே சரக்குகளை எடுத்து செல்லும் போது சூயஸ் கால்வாயில் பழுதாகி நின்றது. பழுதான கப்பலை இழுக்க இழுவை கப்பல்கள் எடுத்த முயற்சிகள் தோல்வியடைந்தன. இந்த திடீர் போக்குவரத்து நெரிசலால் உலகின் பல்வேறு நாடுகளுக்கு சூயஸ் கால்வாய் வழியாக செல்லும் கப்பல்கள் தேங்கி நிற்கின்றன. இந்த போக்குவரத்து நெரிசல் சர்வதேச அளவில் பொருளாதார பாதிப்பை உண்டாக்கும் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர். நிலைமை சீரடைய இன்னும் 2 நாட்கள் ஆகும் என்று கூறப்படுவதால் சரக்கு கையாள்வதில் சிக்கல் எழுந்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையே நடப்பாண்டு இறுதியில் 3 போட்டிகள் கொண்ட T20 கிரிக்கெட் தொடர் நடைபெறவுள்ளதாக பாகிஸ்தான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 2012-13 ஆண்டில் ஒருநாள் மற்றும் T20 தொடரில் பங்கேற்பதற்காக பாகிஸ்தான் அணி இந்தியாவிற்கு வந்திருந்தது. அதைத் தொடர்ந்து எல்லையில் தொடரும் மோதல் காரணமாக இரு நாடுகளுக்கு இடையேயான கிரிக்கெட் போட்டியை நடத்துவதில் சிக்கல் நீடித்து வருகிறது. கடந்த 8 ஆண்டுகளாக ICC சார்பில் நடத்தப்படும் தொடர்களில் மட்டுமே இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இடையே போட்டிகள் நடைபெறுகின்றன.